பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ விவகாரம் உண்மை என்பதால்தான் அவருக்கு டம்மியான துறை கொடுக்கப்பட்டுள்ளது என விமர்சித்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், டிஆர்பி ராஜா அமைச்சராக பொறுப்பேற்றது திமுகவின் குடும்ப அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என தெரிவித்தார். எந்த அரசியல் பின்புலமோ பொருளாதார பின்புலமோ இல்லாதவர்கள் வர முடியும் என்று நிரூபித்தது அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் இன்று இருக்கிற அண்ணன் எடப்பாடியாரும் தான். ஆனால் திமுகவில் அப்படியல்ல என்பது இந்த அமைச்சரவை மாற்றம் நிரூபித்திருக்கிறது. மேலும் 30,000 கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் சபரீசனும் உதயநிதியும் என்று ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார். ஆடியோவிலே பேசியிருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதற்கு அவரை மாற்றியிருக்கிறார். ஆக இது உண்மையாகிவிட்டது. இந்த ஆடியோ உண்மை, அவருக்கு தண்டனை தர வேண்டும் என்று ஒரு டம்மியான இலாக்காவை அவருக்கு தந்திருக்கிறார்கள். இதுதான் திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம்.